நல்லதும் அதை கொடு என்று கேட்பது மட்டுமல்ல, எனக்கு துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளுகின்ற தைரியத்தை எனக்குத்தா, சக்தியை எனக்குத்தா, குறையாத செல்வத்தையும் குணமான மனத்தையும் நிறைவான நிம்மதியையும் நிலையான புகழையும். அது மட்டும் இல்லைப்பா, துறைதோறும் அறிவும் துணிவான மனமும் கரைபடாத உள்ளமும் களங்கமில்லாத சிரிப்பும் சிறை வீடு பெற்ற சின்ன பறவை போல இறகில்லை என்றாலும் இதயத்தால் பறக்க எனக்கு சக்தி கொடு, புத்தி கொடு, பக்தி கொடு, முக்தி கொடு. இதுதான் பிரார்த்தனை. அபாயங்களிலே இருந்து என்னை காப்பாற்றி என்று ஆண்டவனிடத்திலே கேட்பது பக்தி அல்ல. அந்த அபாயங்களை தாங்கிக் கொள்ளுகிற துணிவான மனத்தை எனக்கு கொடு, என்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் நீக்கிவிடு என்று கேட்பது பக்தி அல்ல. இந்த வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு என் வாழ்க்கை பயணத்தை தொடர நீ என் கூடவே இரு என்று கேட்பதுதான் பக்தி.